எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சுக்கர ஹோரையிலே சோபக்கிருத ஆண்டு பிறந்திருக்கிறது. 14 ஏப்ரல் 2023 சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்திற்குள் பயணப்படக்கூடிய அந்த நேரம், அதுதான் புத்தாண்டினுடைய சரியான துவக்கம் என்று பார்க்கும்போது, சிம்ம லக்னத்திலும் மகர ராசியிலே திருவோண நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய நேரத்தில் பிறந்திருப்பது விஷ்ணுவினுடைய பூரண அருளையும் நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு. மேலும் மகர ராசிக்கு ராசிநாதன் சனி பகவான், அந்த ராசிநாதன் சனி பகவானுக்கு மிக யோகங்களை அள்ளித்தரக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்றிருப்பதும், நவாம்சத்திலே உச்சம் பெற்றிருப்பதும், இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த வருடம் சோபக்கிருது தமிழ் வருடம் பிறந்திருப்பது என்பது உங்களுக்கு மின்னும் தங்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு. சற்று சில விஷயங்களிலே கவனமாக இருந்து கொண்டால் மட்டும் போதும், விரயம் ஏற்பட்டாலும் சுப விரயம் என்று தான் இருக்கும். ஆகையினாலே விரயம் என்றால் என்ன? ஏதோ செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை. அப்படி என்றால் அந்த செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை என்றால் அந்த செலவுக்கான தனத்தை தரக்கூடிய அமைப்பும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகையினாலே பொருளாதாரத்திலே உங்களுக்கு இப்போது நிச்சயமாக ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலைகளிலே அற்புதமாக இந்த தமிழ் வருடங்களிலே 37வது வருடமாக இருக்கக்கூடிய சோபக்கிருது பிறந்திருக்கிறது. சுக்கிர ஹோரையிலே உங்களுடைய ராசிநாதனுடைய ஹோரையிலே வெள்ளிக்கிழமையிலே பிறந்திருப்பது மிக சிறப்பானது. ஆகையினாலே பணம் கத்தை கத்தையாக சம்பாதிக்கக்கூடிய யோகம் என்று கூட சொல்லலாம். அதற்கேற்ப செலவுகள் வரும். அந்த செலவுகளை நீங்கள் திட்டம் தீட்டி அது நல்ல சுப செலவுகளாக, திருமணம் போன்ற வைபவங்களுக்கு, ஒரு திருமணம் முடிந்தவுடன் அதற்கடுத்தது ஒரு வளைகாப்பு, காது குத்துதல், புது வீடு வாங்குதல், புது வீடு வாங்கியவுடன் அதற்கு பால் காய்ச்சக்கூடிய அல்லது அதற்கான விஷயங்களிலே சில செலவுகள், சுகத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு என்று இருக்கும்போது செலவுகள் கூடத்தானே செய்யும். ஆகையினாலே அப்படி பார்த்தால் செலவுகள் கூடினாலும் கூட, செலவுகள் விரய செலவுகள் இருந்தாலும் சுப விரயமாக தரக்கூடிய அமைப்பை குரு பகவான் தொடர் பெயர்ச்சி என்பது ஓரிரு நாட்களிலே இந்த புத்தாண்டு பிறந்த சுபக்கிருது 14 ஏப்ரல் 2023 துவங்கும். 21 ஏப்ரல் 2023 குரு பகவானுடைய பெயர்ச்சி மேஷராசிக்கு வந்துவிடும். மேஷராசிக்கு சூரியன் வரக்கூடிய இந்த நேரத்தில் அங்கு ஏற்கனவே ராகு இருக்கிறார். ராகுவோடு சூரியன் இணைவு என்பது ஒரு கிரகண தோஷம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதோடு கூட உடனடியாக வரக்கூடிய ஓரிரு நாட்களிலேயே வந்த அந்த குரு உங்களுக்கு தரக்கூடியது குரு சண்டால யோகம். இப்படி அந்த இடத்துல சிக்கல் இருந்தாலும், அதோடு கூட உங்களுடைய 2வது இடத்திற்கும் 5வது இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் அந்த 12 இருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுடைய யோசனை தான், உங்களுடைய வீட்டை மாற்றி அமைக்கக்கூடிய யோசனை, வாகனங்களை மாற்றி அமைக்கக்கூடிய அல்லது ரிப்பேர் செய்து பெயிண்ட் மாற்றலாம் அல்லது ஏதேனும் சுகமாக செல்வென்று வருவதற்கு லக்ஸரி வாகனம் வாங்கலாம் என்ற அந்த உங்களுடைய யோசனைகளின் காரணமாக இந்த ஆண்டிலே செலவுகள் என்பது இருக்கும். ஆனால் அந்த செலவுகளை மிக யோசனை செய்து எச்சரிக்கையோடு இருந்து செலவு செய்யும்போது வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலம் என்பது எப்படி இருக்கும் என்றால், இதுவரை இருந்து வந்த, அதாவது இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு துவங்கக்கூடிய முன்பு சுபக்கிருதுவாக இருந்த வரை ராகு மட்டுமே 12வது இடத்தில் அவ்வப்போது சில கிரகங்கள் வந்து சென்று கொண்டிருந்தது. உங்களுடைய ராசிநாதனும் இதற்கு முன்பாக ராகுவோடு இணைந்திருந்தார். அப்போது ஏதேனும் சுகம் சார்ந்த விஷயங்களிலே வக்கர புத்தியோ, காதல் சார்ந்த விஷயத்தில் ஏதேனும் சிக்கலோ, இப்படி ஏதேனும் இருந்து கொண்டிருந்திருக்கும். ஆனால் குருவும் வரப்போகிறார். குருவும் அங்கு இணையும் போது குரு சுபர், முழு சுபர், ராகு தந்திருந்த ஏதேனும் தலைவலி சிக்கல் இவற்றிலெல்லாம் சற்று குறைவை ஏற்படுத்துவார். அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கப் போகிறது. அதாவது 14 ஏப்ரல் 2023 துவங்கி 13 ஏப்ரல் 2024 வரை அந்த தலைவலி எல்லாம் குறைந்து சிறப்பாக இருக்கும். அக்டோபர் 2023 ராகுவும் 11வது இடத்திற்கு சென்று விடுவார். இப்போது 11வது இடத்திலே குரு இருக்கிறார். புத்தாண்டு துவங்கும் போது இருந்த குரு 12ற்கு பின்பு வந்துவிடுகிறார். ஆனால் புத்தாண்டு துவங்கும் அந்த நிலை என்பது உங்களுடைய ராசிநாதனும் குருவும் 3-11 என்ற அந்த தொடர்பை, குருவுக்கு 3 சுக்கிரன், சுக்கிரனுக்கு 11 குரு என்ற அமைப்பு இருக்கிறது. அதே போன்று சனி பகவானும்
சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பெற்று உங்கள் ராசியில் இருக்கும்போது 4-10 என்ற அமைப்பில் இருக்கிறார்கள். ஆகினாலே இவர்கள் உங்களுடைய குடும்பத்திலே தொழில் ரீதியாக வெற்றிகளையும் தொழில் மூலமாக, அதாவது எந்த ஒரு தொழிலானாலும் வேர்வை சிந்தி உங்களுடைய உடல் உழைப்பையும் உங்களுடைய உள்ள நாட்டம் முழுவதுமே அந்த தொழிலில் இருந்து நீங்கள் செயல்படுத்தும் போது நிச்சயமாக வெற்றியை தரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதோடு கூட அதன் பின்பு கூட குருவும் சனியும் இந்த 3-11 தொடர்பில் இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் லாபங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அமைப்பை தந்துவிடக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆண்டிலே பஞ்சாங்கத்தை பார்த்தோம் என்றால் புதன் உங்களுடைய அந்த ஆண்டிற்கு ராஜாவாக வருகிறார். மந்திரியாக உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன், அதோடு கூட அர்காதிபதி பணத்தை இந்த ஆண்டிலே நிர்வாகம் செய்யக்கூடியவர் யார் அர்காதிபதி என்றால் பொருளாளர் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதுவும் சுக்கிரன் தான். இப்படி சுக்கிரனுக்கு அற்புதங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும்போது சுக்கிரன் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு அற்புதங்கள் நிகழும். அதோடு கூட ஏதேனும் கடன் ஏற்பட்டாலும் வீடு வாங்கக்கூடிய, வாகனம் வாங்கக்கூடிய, சுப நிகழ்ச்சிகளுக்கு கேட்ட இடத்திலே கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதோடு கூட விநாயகர் வழிபாடை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீர்களே என்றால் உங்களோடு வம்பு வைத்து கொண்டிருந்த எதிரிகள், ஏதேனும் வழக்குகள் இருந்தால் இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமான நிலைகளுக்கு மாறிவிடக்கூடிய அமைப்பையும் இந்த ஆண்டின் இந்த ஆரம்ப துவக்க கிரகநிலை தருகிறது. ஆகையினாலே இப்படி படிப்படியான முன்னேற்றம் என்பது இருக்கும். அதோடு கூட உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் ஏதேனும் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒருவேளை காதலிக்கிறீர்கள் என்றால் இது திருமணத்திலே முடியும். ஏனென்றால் 2-5 அதிபதி 12 அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் புத்தாண்டு பிறந்தது. அந்த பிறந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு சோபக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு காதலை திருமணமாக மாற்றித்தரக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்ல, 2 திருமணம், மறுமணம் என்று அதற்காக காத்திருப்பவர்களுக்கு புது வாழ்க்கை துவக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த கிரகநிலைகள் தருகிறது என்பதிலே மேலும் ஒரு சிறப்பாக இருக்கிறது. இப்படி உங்களுக்கு யோகங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பை சந்திரன் திருவோண நட்சத்திரத்திலே, அதாவது சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே அமர்ந்து அதுவும் மகர ராசியில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது உங்களுக்கு நிச்சயமாக யோக பலன்களையும், தந்தை வழியாக அல்லது உங்களுடைய தகப்பன் வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்களிலே ஆதாயம், அனுகூலங்கள் இவற்றையெல்லாம் தருவதற்கான பல அரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதோடு கூட சோபக்கிருது ஆண்டிலே உங்களால் மற்றவர்களுக்கும், மற்றவர்களால் உங்களுக்கும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். பெருமாள் வழிபாடு, தாயார் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு என்பது வெள்ளிக்கிழமைகளிலே செய்வதும், வியாழக்கிழமைகளிலே பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவதும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் மன நிம்மதியையும் செழிப்பையும் உற்சாகத்தையும் உழைப்பதற்கு தரும். வெற்றிக்கு உழைப்பு என்பது தேவை. எந்த அளவிற்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு யோகம் உங்களுக்கு லாபமாய் மாறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. சுக்கிரன் ஆட்சி பெற்று நவாம்சத்தில் உச்சம் பெற்று உச்சகற்ற அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிலையிலே குரு பகவானும் வர்க்கோத்தமம் பெற்றிருக்கக்கூடிய நிலை என்பது இது சாதாரண நிலை அல்ல. இது புஷ்கர நவாம்சம் என்ற ஒரு அற்புத நிலையை தருகிறது. ஆகையினாலே அதிக அதிர்ஷ்டம் லாபம் என்று உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். கலியுக தர்மத்தின்படி ஒரு கால் பங்கு ரிஷபராசிக்காரர்கள் மிக நேர்மையோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு கிரக நிலைகளும் பிறவி ஜாதகத்தில் அற்புதமாய் அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட கால் பங்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு, மிக மிக நேர்மையோடு இருப்பவர்களுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டம் என்பது வீடு தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டமாக இருக்கும். அது தன லாபமாக இருக்கலாம், பொருள் லாபமாக இருக்கலாம், உறவினர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய சந்தோஷமாக இருக்கலாம். ஆகையினாலே கொடுக்கிற தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொடுக்கும் என்பார்கள். சுக்கிர தசை என்றாலே சிறப்புத்தான், சும்மா இருந்தாலும் சுகம் என்பது இருக்கும் என்பதுதான் நிச்சய நிலை. அப்படிப்பட்ட சுக்கிரன் ஆட்சியிலே ராசியிலும் உச்சத்திலே நவாம்சத்திலும் இருப்பது மேலும் மேலும் சிறப்பு. அடுத்தவரை உங்களுடைய வசீகர தோற்றத்தால் ஈர்க்கும் அமைப்பு, ஏனென்றால் சுக்கிரன் என்றாலே அந்த அழகை, அழகு பொழியக்கூடிய ஒரு அமைப்பை தந்துவிடுவார். முகத்திலே அந்த தேஜஸ் என்பது வரக்கூடிய நிலை ஏற்படும். ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய தொழில், வேலை, வியாபாரத்தை மாற்றுவது என்ற நிலை இந்த வருஷத்திலே வைத்து கொண்டீர்கள் என்றால் அது அந்த அளவுக்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் வெளிநாடு கடல் கடந்து செல்வது போன்ற விஷயங்களிலே சிறப்பு ஏற்படும். அது கல்வியானாலும் சரி, வியாபாரம் வர்த்தகம் என்றாலும் சரி, இல்லை ஒரு வேலைக்காக செல்கிறீர்கள் என்றாலும் இந்த சோபக்கிருது, அதிலும் 2 சோபக்கிருது அக்டோபர் 2023 பின்பு மிக அற்புத நன்மைகளையும் அனுகூலத்தையும் உங்களுக்கு தரும்.
ஒருவேளை அரசியலில் இருக்கிறீர்கள் என்றால் எப்படியோ மனம் மாறி உங்களுடைய கவர்ச்சி பேச்சினால் ஈர்க்கப்பட்டு ஓட்டு போட்டு விடுவார்கள். ஒருவேளை காவல்துறையில் இருக்கிறீர்கள், இராணுவம் போன்ற பணியில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு சிறப்பும் பரிசும் பாராட்டும் மெடல் ஷீல்டு கேடயம் என்று குவியக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய வருடமாக இருக்கும். இந்த சோபக்ருதுவில் ரிஷபராசி பெண்களுக்கு நீங்கள் நினைத்த பொருட்களை வாங்கி குவித்து கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போது வீண் விரைய பொருட்களாக வாங்கி வைத்து கொள்ளாமல் தங்கம் வெள்ளி போன்ற நகை பாத்திரங்களை வாங்கி வைத்து கொள்ளும் போது அது மிக அற்புதமான நிலை. வருங்காலத்திலே உங்களுக்கு மிக செழிப்பை, எந்த விதமான சிக்கல் என்றாலும் எதையும் தாங்கக்கூடிய ஒரு நிலையை மாற்றிவிடக்கூடிய அமைப்பை இந்த பெண்களுக்கு, ரிஷபராசி பெண்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு. கணவன் மனைவி உறவிலே சிறப்பு ஏற்பட விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படும். நான் தான் பெரியவர் என்று கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அந்த நிலையை எடுத்தீர்கள் என்றால், ஒரு ஆணவ போக்கை நான் வைத்தது நான் சொல்லது தான் சட்டம் என்று எடுத்தீர்கள் என்றால், அப்போது உங்களுடைய இல்லத்திலே அந்த சுபிட்சம் சந்தோஷம் குறைந்தால் உள்ளத்திலே கவலை ஏற்படும். ஆகையினாலே உள்ளத்திலே கவலை ஏற்பட்டால் ஆரோக்கிய குறைபாடு என்று ஏற்படும். ஆகையினாலே விட்டு கொடுத்து வாழ்வதே சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவிலோ அல்லது உங்களோடு வாழ்பவர்களோடு யார் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பார்களோ அவர்களிடம் எந்த விதமான பொய்யையோ எதையும் மறைத்து பேசுவதோ பிரச்சனையை அதிகப்படுத்தி பிரச்சனையை மேலும் மேலும் தூண்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். ஆகையினாலே எதுவானாலும் பரவாயில்லை, உண்மையாக உறவு முறைக்குள்ளே மட்டும் இருந்து கொள்வது என்பது சிறப்பு. வாழ்க்கை துணையினுடைய உடல்நலத்தின் மீது மிக மிக அக்கறை தேவை. உங்களுடைய உடல்நலத்தின் மீதும் கவனம். அதனால் உடல்நலத்தை சீராக வைத்துக்கொள்ள ஏதேனும் மாத்திரை மருந்து எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதை குறித்த நேரத்திலே எடுத்துக்கொள்வது, உணவு பழக்கத்தை சீராக வைத்திருப்பது, ஏதேனும் யோகா போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வது என்பது உங்களுடைய உடல் நலத்திற்கும் உள்ள நலத்திற்கும் யோகா தியானம் எல்லாம் சிறப்பாக அமையும். திருமணம் மற்றும் மறுமண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னேன். அதன் காரணமாக ஏதேனும் முடிவுகளை எடுக்கும்போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு நீங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏனென்றால் இரண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். அதாவது வருடம் சோபக்கிறது வருடம் துவங்கிய போது இதனுடைய தாக்கம் என்பது ஒரு ஆண்டு முழுவதும் இருக்குமா என்றால் இருக்கும். ஏனென்றால் செவ்வாய் மாறி மாறி வந்தாலும் கூட ஏதோ ஒரு நிலையிலே உங்களுக்கு அந்த பலனை தந்து கொண்டிருப்பார். அவ்வப்போது நீங்கள் அந்த பலனை தெரிந்து கொள்வதற்காக தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்கும் போது நான் அவ்வப்போது தரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு அந்தந்த கிரக நிலைகளை அனுகூலமாக மாற்றி எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லை திட்டம் செய்யலாம் என்பதை பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் அதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால்தான் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் என்று கேட்பேன். அதோடு கூட குழந்தைகள் விஷயத்திலே சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் குழந்தைகள் ஏதேனும் இந்த ஆன்லைன் கேம்ஸ் போன்ற விஷயத்திலோ அல்லது திசை திருப்பப்படக்கூடிய விஷயங்கள் மூலமாக கல்வியில் நாட்டம் இல்லாமலோ அல்லது ஒழுக்கத்திலே சில சிக்கல் ஏற்படவோ அல்லது வம்பு தும்பு அடிதடிக்கு செல்லாமல் இருப்பதற்கு பெற்றோர்களாக இருந்தீர்கள் என்றால் ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்கள் உங்களுடைய குழந்தைகளை கட்டுக்குள் கட்டுப்பாட்டிலே வைப்பது என்பது மிக சிறப்பாக இருக்கும். கலைத்துறையினர் சினிமாவிலே இருக்கிறீர்கள் அல்லது மாஸ் மீடியாவில் இருக்கிறீர்கள் என்றால் இந்த நேரத்திலே உங்களுக்கு சில தடைகள் இருந்தாலும் அதன் மூலமாக தன லாபங்கள் ஏற்படுவதற்கு நீங்கள் நினைத்தது போன்ற வெற்றியை உங்களுடைய உழைப்பின் மூலமாக பெற்றுவிடுவீர்கள். ஒருவேளை யூடியூப் போன்ற வலைதளங்களிலே இயங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றாலும் சரி, இப்போது அதிலே பாப்புலர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். உங்களுக்கு உஷ்ணம் சார்ந்த பொருட்கள் அல்லது ஆற்றல் சார்ந்த வாகனங்கள் ஓட்டும்போது, ஒரு மின்சார உபகரணத்தை கையாளும் போது இந்த ஆண்டு முழுவதும் மிக கவனமாக இருக்க வேண்டும். கிச்சனிலே பெண்கள், குறிப்பாக பெண்களானாலும் சரி ஆண்களானாலும் சரி, இப்போது நிறைய பேர் ஆண்களும் சமைக்க துவங்கி இருக்கிறார்கள். இல்லத்திலே இல்லத்து அரசர்களாக நிறைய பேர் உருவாகிவிட்டார்கள் என்று பல செய்திகளை பார்க்கிறோம். அப்படி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்கள் சமையல் போன்ற சமயத்திலே ஒரு கையிலே செல்ஃபோன், இன்னொரு கையிலே 100 டிகிரியை தாண்டி கொதிக்கக்கூடிய நீரோ பாலோ அதை ஒரு கையிலே கையாளுகிறேன் என்றால், 100 டிகிரிக்கு தாண்டக்கூடிய நிலையில் இருப்பதை அலட்சியமாக கையாண்டால் 108 செல்லக்கூடிய சூழ்நிலைக்கு சென்று விடாதீர்கள். ஆகையினால் குரு 12 ராகுவோடு இணைந்து அருளை அள்ளித்தரும்போது சிக்கலை மட்டும் நாம் தவிர்த்து விட்டால் சிறப்பான நிம்மதி இருக்கும். பிரச்சனைகளை குறைத்து கொண்டால் நிம்மதி ஏற்படும்.
கடன் கூடிக்கொண்டே இருந்த நிலை என்பது மாறி கடன் கேட்ட இடத்திலே கிடைத்து அதிக வட்டி கடன் குறைந்த வட்டியாகும், குறைந்த வட்டி கடனாக இருந்தாலும் கூட அதை தீர்க்கக்கூடிய அமைப்பும் பொருளாதார மந்த நிலையிலிருந்து சற்று மேம்பட்டு பின்னர் அக்டோபர் 2023 பின்பு நல்ல ஒரு உயரத்தையும் அடையக்கூடிய அமைப்பு. சுப விரயம் விரயகுரு என்று சொன்னேன், ஆகையினாலே விரயங்களை தந்தாலும் கூட வீடு வாகன யோகங்கள் இருக்கும், வெளிநாடு வெளியூர் மூலமாக நல்ல அனுகூலங்கள் ஏற்படும். ரிஷபராசிக்கார அன்பர்களுக்கு 100% இதை நடந்தே தீரும். அதுவும் உங்களுக்கு பிறந்த ஜாதகத்திலே சுக்கிரன் அற்புத நிலையோ குரு பகவான் அற்புத நிலையோ பெற்றிருந்தால் நிச்சயமாக இந்த சோபக்கிருது தமிழர்களிடம் கையிலே பணம் தங்கக்கூடிய, அந்த தங்கிய பணத்தை செலவழிக்கக்கூடிய, அதன் மூலமாக ஒரு சுகம், அதன் மூலமாக ஒரு நற்பெயர் புகழ் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே பதிவிடுங்கள். நன்றி.